சரிங்களா ரைட் அடுத்த பாட்டு பாருங்க 27 இப்போ ஞானேந்திரியை சொல்றார் இனி கண்மேந்திரியம் அதுக்கு அப்புறம் தன்மாத்திரை ஆகாயம் முதலான அஞ்சு பூதம் சொல்லணும் பாஞ்சு சொல்லணும் அடுத்த பாட்டுல பாஞ்சு சொல்றார் பாருங்க மன்னிய கண்மேந்திரியமான ராசதம் சேர் வாக்காதி வைகாரி மருவி வரும் சப்தம் தன்னை முதலாகிய தாமதம் மிகும் மாத்திரை பின் தரும் அதனில் வான் அநிலம் அனல் புனல் மண் சத்தம் முன் அதனில் வெளியாதி ஒன்று ஒன்று ஆகும் முறையில் உறும் இருமை அயன் முடிவா முன்னே உண்ணு சதாசிவர் ஆதி அதிபதிகள் ஒடுக்கும் உதித்த அடைவு என உரைப்பர் உணர்ந்துலோரே இப்போ என்ன பண்ணுறாரு அந்த கண்மேந்திரியம் தன்மாத்திரை பூதம் ஐந்து இந்த 15 சொல்லணும் சொல்றார் நிலைபெற்ற தொழிற்கருவி கண்மேந்திரியம்னா தொழிற்கருவி எது வாக்கு பாதம் பாணி பாயு உபத்தம்னு பேர் அது அப்படியே தமிழ் படுத்தினீங்கன்னா சொல்லு காலு கையு எருவாய் கருவாய் இந்த அஞ்சும் ஆகியவை ஆகும் இவை இராசத குண தொடர்புடையன நல்லா நினைவு வைத்துக்கொள்ளுங்க ஞானேந்திரியம் என்பது சாத்விக குணத்தில் தொடர்புடையது தொழிற்கருவிகள் ஐந்தும் இராசத குணத்தோடு தொடர்புடையது அந்த குணம் கூடுச்சுன்னா இதுதான் வேலை செய்யும் எது பாயி கையி காலு ஏ இன்னைக்கு நான் சொல்லி பார்த்து சொல்லி பார்த்துட்டேன் நீ வாய் பேசாதரா கை தான் பேசும் சொல்கிறோமா இல்லையா அப்போனா ராசத குணம் வந்துருச்சுன்னு அர்த்தம் அதுவே சாத்வீகமாச்சுன்னா மனம் அப்படி அதன்பாற்பட்டு கண் காது மூக்கு வாய் அப்படி நிற்கும் நமக்கு மாற்றி மாற்றி தான் நிற்கிது அது நமக்கே தெரிஞ்ச ஒன்று தான் பார்த்து சொல் கால் கை எருவாய் கருவாய் ஆகியவை ஆகும் இவை இராசத குண தொடர்பு உடையன இவ்வைந்தும் வைகாரி அகங்காரத்திலிருந்து பொருந்தி தோன்றும் முன்ன சொன்னது சாத்வீக குணம் அப்படின்னு சொன்ன இல்லைங்களா அது முன்னருக்கு அந்த மூன்று குணத்தில் தோன்றுகிற இடம் இது வைகாரி அகங்காரத்திலிருந்து தோன்றுவது அடுத்தது தன்மாத்திரைகள் நீங்கள் இதுக்கு நம்ம பல பேர் சொல்லியிருக்கோம் தன்மாத்திரை என்றாலும் ஐம்புலன் என்றாலும் சூக்கும பூதம் என்றாலும் ஒக்கும் எது ஓசை அதுக்கு பேர் சப்தம் ஊரு பரிசம் ஒளி ரூபம் சுவைனா ரசம் மனம்னா கந்தம் என தமிழில் சொல்லி வடமொழியை பிராக்கெட்டில் போட்டிருக்கிறார் சப்தம் பரிசம் ரூபம் ரசம் கந்தம் அப்படி தான் மற்ற ஆசிரியர்லாம் எழுதியிருப்பாங்க ஐயா நம்மளுக்கு தமிழில் முதல் எழுதி பிராக்கெட்டில் போட்டிருக்கிறார் அப்போ ஓசை ஊறு ஒளி சுவை மனம்னா நாற்றம் அந்த அஞ்சையும் சொல்லியிருக்கிறார் இதுதான் திருவள்ளுவர் ஓசை ஒளி ஊறு ஓசை நாற்றம் இவை ஐந்தின் வகை தெரிவானுக்கு உலகுனர் அந்த அஞ்சும் தன்மாத்திரைன்னு பேர் அல்லது ஐம்புலன் என்று பெயர் அல்லது இங்கே சொல்லப்பட்டிருக்கின்ற பெயரை பார்த்துக்கொள்ளுங்க எனவே இவை அஞ்சும் தாமத குண தொடர்புடையன தமோ குணம் அதனோடு தொடர்புடையது அடுத்தது இவை பூதாதி அகங்காரத்திலிருந்து தோன்றும் அப்போ அகங்காரம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அந்த அகங்காரம் மூன்றாக வரும் தைசதம் வைகரி பூதாதி தைசத அகங்காரத்துன்னு வருவது சாத்விக குணம் வைகரி அகங்காரத்துன்னு வருவது இராசத குணம் இங்கே சொல்லக்கின்ற அதாவது பூதாதி அகங்காரத்துல வருவது தமோ குணம் இப்படி குணங்கள் மூணா சொல்லி 3 9 ஆகி 9 50 ஆக போகுது பாட்டிலே இருக்குது அந்த இடம் வரும்போது பார்ப்போம் எனவே இவ்வாறு 3 குணங்களில் அதனுடைய தமோ குணத்தில் தான் பூதம் 5 தோன்றுகிறது அதுதான் நமக்கு அது அதனுடைய மூலமாகிய தன்மாத்திரையும் தமோ குணத்தின் பார்ப்பட்டது
எனவே அதில் வான், அநிலம், அனல், புனல், மண், சத்தம், முன் அதை இங்கே பார்த்து சொன்னார். இவை ஆகாயம், காற்று, தீ, நீர், நிலம் ஆகிய பூதங்கள் தோன்றும். இவ் ஆகாய முதலிய பூதங்கள் ஓசை முதலிய குணங்களில் ஒவ்வொரு குணத்தை ஏற்றமாக முறைப்படி பொருந்தும். முதன்மையாக கூறப்பெறும் சதாசிவர் முதலிய பிரம்மன் ஈராக உள்ள ஐவரும் அப்பூதங்களுக்கு கடவுளராவர். இப்போ பூதம் அஞ்சு, எது? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். அல்லது மேலேருந்து வரணும், ஆகாயம், அடுத்து காற்று, நெருப்பு, நீர், நிலம். இந்த அஞ்சுக்கும் தலைவர் யார்? உண்மை விளக்கத்திலே படிச்சிட்டோம், நிலத்துக்குரியவர் பிரம்மா, நீருக்குரியவர் திருமால், நெருப்புக்குரியவர் அதாவது நெருப்புக்குரியவர் பார்த்தீங்கன்னா பிரம்மா உருத்திரர், அதுக்கப்புறம் காற்றுக்குரியவர் மகேஸ்வரர், ஆகாயத்துக்குரியவர் சதாசிவர். இது அங்கேயே படிச்சிருந்தாங்க, அதை இங்கே இவர் தனியாக சொல்வதனால பாட்டில் சொல்லியிருக்கிறார், அதை பொருத்தி காட்டியிருக்கார், இதிலிருந்து இது உதிக்கும், இதை இவர் தான் தோற்றுவிக்கிறார் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறார். எனவே இதுவரை சொல்லப்பட்டவை தத்துவங்கள் எவ்வாறு தோன்றுகின்றன சொல்லியிருக்கிறார். இப்படி சொல்லி முடித்த உடனே இனி அடுத்த பாட்டு ரொம்ப இந்தியமையாத பாட்டு, ஒரு நாலு பாட்டு.